கடந்த 4 நாட்களாக பிஎஸ்பிபி பள்ளியில் நடந்த சம்பவம் பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களை கதி கலங்க வைத்துள்ளது. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று ஆசானுக்கு மரியாதை செய்யும் நம் தமிழ் மண்ணில் ராஜகோபாலன் என்னும் அயோக்கியன் தன்னிடம் கல்வி பயிலும் மாணவிகளிடத்தில் வக்கிரமாக நடந்து கொண்டது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பள்ளியில் பல ஆண்டுகளாக நடந்து வரும் இந்த வன்கொடுமைகளுக்கு தற்போதுதான் சமூக வலைதளங்களின் மூலமாக ஒரு தீர்வு கிடைத்துள்ளது. இச்சம்பவத்திற்கு பிறகு தமிழகம் முழுவதும் ஏறக்குறைய 30 பள்ளிகளின் மீது இது போன்ற புகார்கள் எழுந்துள்ளது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பு நம் நாட்டில் நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகி வருவது நிதர்சனமாக தெரிகிறது. தமிழகம் மட்டுமல்ல, புதுச்சேரியிலும் இன்னும் இது போன்று எத்தனை பள்ளிகளோ கல்லூரிகளோ அலுவலகங்களோ தெரியவில்லை. இதற்கெல்லாம் தீர்வு என்ன? இதன் பிறகாவது பிள்ளைகளை காப்பாற்ற பள்ளிகள் நடவடிக்கை மேற்கொள்வார்களா? அரசாங்கம் என்ன பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கவிருக்கிறார்கள் போன்ற பற்பல கேள்விகள் நம் மனதில் எழுகின்றது. இதற்கெல்லாம் மற்றொரு மறுக்க முடியாத காரணம், இக்காலத்தில் பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகள் மத்தியில் உள்ள உறவு பலவீனமாக இருப்பதே என்று ஒரு ஆய்வு கூறுகிறது. பெற்றோர்கள் நண்பர்களாக பழகியிருந்தால் இது போன்ற பிரச்சனைகள் முளையிலேயே கிள்ளி எறியப்பட்டிருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள NRA மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.